அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ரொம்ப நேரமா கணக்கு போடுறீங்களே, ஏதாவது சிக்கலா? இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு பேசாம மாமா என்னையே மந்திரி ஆக்கிருக்கலாம். ஏன் அந்த திம்சு கட்டைய மந்திரி ஆக்கணும்? தலைமைச் செயலகத்துல படிக்கட்டலாம் மரம் கட்டி வேற 100 வருஷம் ஆகுது. அது மட்டும் இல்லங்க, லிப்ட் எல்லாம் அப்பப்ப நின்னு போகுதான். பேசாம உங்களே மந்திரி ஆக்கிருக்கலாம். ஏகாம்பரம் சார், அதுக்கு சிஎம்ஓட மருமகனா இருந்தா மட்டும் போதாது, எலெக்ஷன் நின்னு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகணும். இந்த அரசியல் சட்டத்தை முதல்ல திருத்தணும். சிஎம் நினைச்சா யார வேணா மந்திரி ஆக்கலாம்னு திருத்தணும். என்ன அற்புதமான ஒரு யோசனை! என்ன ஜோசியர கட்ட என்ன சொல்லுது? இல்ல, இப்படி ஒரு ஜாதகத்தை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. இந்த ஜாதகிக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே நடக்காது. ஜோசியர, அது குறை கிடையாது. சரி ஜோசியர், நீங்க சொல்லுங்க, அந்த அம்மா மந்திரியானா கட்சிக்கோ ஆட்சிக்கோ அல்லது அந்த அம்மாவுக்கோ ஏதாவது பிரச்சனை வருமா? ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. இந்த ஜாதகியாலதான் மத்தவங்களுக்கு பிரச்சனை வருமே தவிர இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அப்படி ஒரு யோக ஜாதகம் இருக்கு இருக்கும், அதுதான் ரெண்டு பக்கமும் அப்படி இப்படின்னு ஜம்ப் பண்ணி தப்பிச்சுக்குது. என்னம்மா மறுபடியும் ஜாதகமா? அது இல்ல அர்ஜுன், இது ஓன் ஜாதகம் இல்ல, அந்த மலர்கொடியோட ஜாதகம். அந்த அம்மாவை மந்திரி ஆக்கலாமா வேண்டாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். தாத்தா என்ன சொல்றாரு? மாமா சொல்றத விட கிரகங்கள் சொல்றதுதான் முக்கியம் அர்ஜுன். நீங்க சும்மா இருங்கப்பா. நான் 28 வருஷமா சும்மா தானே இருக்கேன். அர்ஜுன் சார், சிஎம் கிட்ட அந்த கில்லட் போட்ட ஒரே நிபந்தனை இதுதான், அந்த 5 வாரியத்தையும் யாருக்கு வேணாலும் கொடுத்துருங்க அப்படின்ட்டாரு. 3 மந்திரி போஸ்ட்ல 2 மந்திரி போஸ்ட் உங்க விருப்பப்படியே அமைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா மலர்கொடிக்கு மந்திரி போஸ்ட் கொடுத்தே ஆகணும்னு அவர் தீர்க்கமா சொல்லிட்டாரு. மலர்கொடி மேல கில்லட்டுக்கு அவ்வளவு என்ன ஆக்கற? ஏன்பா அர்ஜுன், நீ பேசாம இருப்பா. நீ சின்ன புள்ள, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அர்ஜுன் சார், அரசியல இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் சார். சிஎம் சாரு அந்த கில்லட்டுக்கு கொடுத்த வாக்குறுதி பிரகாரம் மலர்கொடிய மந்திரியாக்க போறாரு. ஆனா அந்த மலர்கொடி நம்மள ஒட்டு மொத்தமா கவுத்துருமோன்ற பயத்துல அம்மா ஜாதகத்தை பாக்குறாங்க. அப்ப ஜனங்க போட்ட ஓட்டுக்கு மரியாதையே இல்லையா? இருக்குதுங்க சார். அர்ஜுன் சார், இப்ப வீடு கட்டுறதுக்கு மணல், செங்கல், சிமெண்ட், ஜல்லி, கம்பி, பெயிண்ட் எல்லாம் முக்கியம். ஆனா வாஸ்து பாக்குறமே அப்படிதான். இது தாத்தாக்கு தெரியுமா? ஆக்க சொன்னதே அவரு தானே. அவர் பகுத்தறிவாதி இல்லைங்களா? அவர் போட்ட ஒரே ஒரு கண்டிஷன் இதுதான், சொல்ற இடத்துல ஏன்னு கேள்வி கேட்காம ஃபைல்ல கையெழுத்து போடணும், அவ்வளவுதான். ஓ, இதுதான் பகுத்தறிவா? பகுத்தறிவு தலைவருக்கு மட்டும் இருந்தா போதும், மத்தவங்களுக்கு தான் சொல்றத கேட்டு நடக்கிற அளவுக்கு அறிவு இருந்தா போதும்னு நினைக்கிறாரு. அப்ப மலர்குடிக்கு அறிவு இருக்கா? அத பத்தி எல்லாம் சொல்ல முடியாது. இந்த ஜாதகிக்கு வேற பல கலைகள்லாம் தெரியும். அதான் ஊருக்கே தெரியுமே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது பேப்பர்ல பார்த்தத சொன்ன சரசு. என்ன பேசிக்கிறீங்க ரெண்டு பேரும்? ஒண்ணு இல்லப்பா, கொஞ்சம் குடும்ப அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் செக்யூரிட்டி ப்ராப்ளம் இல்லையா மேடம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அர்ஜுன், நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குப்பா. ஜோசியரையா, நீங்க கிளம்பலாம். நீங்க நம்ம வீட்டுக்கு வந்ததோ இந்த ஜாதகம் பார்த்ததோ வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்கம்மா. எடுத்து வைக்கிற ஸ்டெப் நல்லபடியா முடியணும்னு பிள்ளையாருக்கு ஒரு கும்பிடு போட்டு போவோம். பிள்ளையாரப்பா காப்பாத்து. அதான் அண்ணா, எனக்கு இந்த விஷயம் சுத்தமா புரியலண்ணா. இந்த சனகராஜ என்னத்துக்கு பெரிய நைட்டார சொல்றாரு? குமுதா, கனகராஜோட தம்பி தான் இந்த ஜனகராஜ்.
கனகராஜோட மரணத்தை மறுவிசாரணை செய்யணும்னு நீயோ நானோ கோர்ட்ல கேஸ் போட முடியாது. இவன் தான் போட முடியும். அதுக்கு தான் நான் சொல்லின பெரிய என்ன பிரெயின் பிரெயின் தான் நான் இன்னும்க்கா சுனா பிள்ளையாரப்பா எங்க அமைச்சர் பொன்னேரியா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாம நீதான்ப்பா காப்பாத்தணும். தம்பி சனகராசே நல்லா கிரியாப்பா. மேடம் நீங்க கோடையடி குமுதா தானே? நீங்க என்கிட்ட பேசுறது மேலிடத்துக்கு தெரிஞ்சா உங்களை கட்டம் கட்டிட மாட்டாங்களா? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? என்ன தம்பி இப்படி பேசுற? செத்து போன கனகராசு மாதிரியே இருக்கிற நீ. பேசினுக்குறே அந்த மணி என்னத்துக்குப்பா உங்க அண்ணனை கொலை பண்ணனா? உங்க அண்ணனை அந்த மணியை விட்டு யாரோ கொலை பண்ண சொல்லிக்கிறாங்க. அது யாரு? அதை கண்டுபிடிச்சதா போலீஸ் இல்ல அதை வெளியே வராம தடுக்க பாக்குறாங்களா? என்ன நடக்குதே? நீங்க சொல்றது கரெக்ட் தான். இத நான் சொல்லலப்பா, பெரிய அண்ணன் சொல்றாரு. அவர்தான் உன்னை இட்டார சொன்னார். பெரிய அண்ணன் என்ன கூப்பிட்டு வர சொன்னாரா? தடா இப்ப என்னது இப்படி வாய பழகுற? நாட்டுல ஒரு அநியாயம் நடந்தா அத பாத்துக்கணும் சும்மா இருப்பாரா பெரியன்ன? என்ன கூப்பிட்டு குமுதா குமுதா அந்த புள்ள சனகராச எட்டா நான் சொல்ற மாதிரியே பண்ண சொல்லு, எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு என் கையில சொல்லி விட்டாருப்பா. அதான் நான் வந்துக்கினேன். எனக்கு பயமா இருக்குதுக்கா. என்னதுக்கு என்ன மெச்சல அவர? பெரியண்ண கையில எல்லாம் துண்டா? அவர் கூப்பிட்டா சுப்ரீம் கோர்ட் லாயரே வருவாரு. இத பாரு, நீ பயப்படாம எங்க பின்னாடியே பைக் எத்துன்னு வா. வா என்ன கீ குத்து பொம்மை மாதிரி வந்துக்கிற? இப்ப என்னது கோயிலுக்கு வந்த? தேங்காய் உடைக்க வச்சியா? இல்ல குடே போறீங்க வா. எல்லோரும் மெதுவாக கண்களை திறங்கள். இன்றைய தினம் புதியது, இன்றைய காற்று புதியது, சுவாசம் புதியது. போதும், சாமியாங்க இப்படிதான். காலைல பூ வந்தார். வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. மீட்சி தொலைக்காட்சியாமா? ஆமாம் குருஜி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? தாராளமாக பேசலாமா. இப்படி 5 பேர் 10 பேரை சந்திச்சு பேசுறத விட சேனல்காரர்கிட்ட பேசும்போது ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட போய் சேருன்ற போது சந்தோஷம் தானே? சலீம் ஆ போயிடலாமா? ஓகே ஒரே நிமிஷம் கேளுங்கம்மா. ஓகே. ஆ குருஜி, எதிர்கட்சி தலைவர் பெரியண்ணா உங்க சிஷ்யர்னு கேள்விப்பட்டோம். உங்களை கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டாராமே, உண்மையா? பெரியண்ணன் யாரு? அவர் ஒரு பெரிய பிரபலமான அரசியல்வாதி.
ஒரு பெரிய அரசியல்வாதி அடுத்தவங்க பேச்ச கேட்டு நடப்பாங்கன்னு நீ நினைக்கிறியாமா? இல்ல குருஜி, ஊருக்குள்ள அப்படிதான் பேசிக்கிறாங்க. ஊருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா தொலைக்காட்சிகளும் உண்மையான செய்திகளையும் மக்களுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகளை மட்டும்தான் தராங்கங்கிறத ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாமா? தெரியலையா? அதாவது குருஜி, அதுவும் பண்றாங்க, ஆனா எல்லா தொலைக்காட்சிகளும் அது மட்டும் தான் பண்றாங்கன்னு கிடையாது. அதேதான், ஊருக்குள்ள 1000 பேசுவாங்க, எல்லாத்தையும் அப்படியே நம்பிட முடியாது. பெரிய அண்ணன் அண்ணன்களுக்கெல்லாம் அண்ணன். இங்க வர்றதே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக தான். ரிலாக்ஸ் பண்ணிக்கவா? அப்போ ஆன்மீகம் போதையா குருஜி? பக்தி தான் போதையிலேயே தலை சிறந்த போதை, பக்க விளைவு இல்லாதது. அடிக்ட் ஆக ஆக ரொம்ப சந்தோஷம் தரக்கூடியது. அப்ப அதோட நோக்கம்? நோக்கம் அமைதி. ஒரு மனிதன் அனுதினமும் எந்நேரமும் இறைவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அவன் எப்படி மத்தவங்களுக்கு துன்பத்தை விளைவிக்க முடியும்? ஆனா குருஜி, பெரியன சும்மாவே இருக்கிறது இல்லையே, புதுசு புதுசா ஏதாவது புயல கிளப்பிட்டே தானே இருக்காரு. நீங்க அவரை நல்லா கவனிச்சு பாருங்க. அவரு ஒரு புயல கிளப்பிட்டாரு, மத்தவங்க தான் துன்பத்தை அனுபவிப்பாங்க. அவரு அத அமைதியா அடுத்த புயலை ஏற்படுத்துறதுக்கு திட்டம் தீட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இது எனக்கு தோணாம போச்சே. சரி குருஜி, உங்களை மாதிரி ஆன்மீகவாதிகள் எதுக்கு அரசியல் இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? மகளே, நாங்க மக்களுடைய நலன், நாட்டுடைய எதிர்காலம் இதுல நாங்க ஆர்வமா இருக்கோம். சுனாமியோ பூகம்பமோ வந்துருச்சுன்னா நம்மளால அதை தடுக்க முடியாது. இறைவனை வேண்டறத தவிர அது வந்து வேற சொல்லுங்க. ஆனா ஆனந்த் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. பெரிய போட்டியாளர்களும் தான் மக்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிறாங்கன்ற போது என்னால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த பாதிப்பை குறைக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. அவர் கட்சி வேட்பாளர்களை கூட நீங்க தான் தீர்மானிக்கிறீங்களாமே. உனக்கு வேணா அடுத்த தேர்தலில் சீட்டு வாங்கி தரட்டுமாமா? தயவு செஞ்சு செய்யுங்க குருஜி. சுப்பு ரொம்ப நல்ல அரசியல்வாதி. நல்ல அரசியல்வாதிகள் நம்ம ஊர்ல எடுப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த கட்சியுமே சீட்டு தர மாட்டாங்க. போய் தர சுப்பு, பழகமா ஏதாவது சொல்லுவிய சொல்லுமா? மீட்சி டிவிக்காக குருஜியோட ஆசிரமத்தில இருந்து ஒளிப்பதிவாளர் சலீமுடன் சுப்புலட்சுமி. பெரியனோட அரசியல் நாகரிகம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தானே? அது என்னன்னா, எங்க தலைவர் வந்தாருன்னா தொண்டருங்கெல்லாம் கூட்டிடுவாங்க. அப்பால ஒரே ரப்சரா போடும், இங்க இருக்கிற பேஷண்ட்டுக்கு எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடும். அதான் இப்ப நீங்க போய்க்கணும் வாங்க, இன்னொரு தப்பா நான் தனியா வந்துக்கிறேன்னு சொன்னாரு. மாற்று கட்சிக்காரங்களுக்கு கூட ஒரு துன்பம்னா தாங்க மாட்டாரு எங்க தலைவருங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டுன்னு நீங்க சொல்லணும். வா போலாம். தள்ளு கேமரா ஒழுங்கா. அப்படி புரிஞ்சுக்கா. பெரியண்ண சொன்ன மாதிரியே நம்ம பிரஸ்காரங்க கண்ணில் படுற மாதிரி கார்ல இருந்து இறங்கிக்கணும். அவங்க கையில பேட்டியும் குத்துக்கணும். இப்ப ரெக்சி என்னன்ன அடுத்து என்ன? நம்ம பொன்னேரியார் ஆக்டிங்க பார்த்து நம்ம ரசிக்க வேண்டியதான். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் சார். மேடம் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் அவர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்ன இனிமே பெருசா பிளான் பண்ற மாதிரி இது? நாம வந்திருக்கோம்ல, நம்மளை பாக்குறதுக்கு பொன்னேரியார தயார் பண்ணணும்ல, எப்படி நடிக்கிறாருன்னு தான் பாப்போம். இந்த மாதிரி சிபினிஸ்ட் போன போட்டு நாங்க வந்துக்கிறோம்னு சொல்லு. ஓகே மேடம். சார், மினிஸ்டரை பார்க்க செல்லதர சாரும் கோடையடி குமுதா மேடமும் வந்திருக்காங்க. அண்ணா,
கல்யாண வீட்லயே இருந்தாலும் கதறுவாரு, எலவு வீட்டுல சொல்லவா வேணும். வாங்க போய் பாப்பா மனச பாப்போம். அரை மணி நேரமா சிறையில வேர்த்து போச்சு. இந்த பையகிட்ட மட்டன் சூப்பு கேட்டா அரை மணி நேரத்துல கொண்டு வரான் போனா எங்க போனானே தெரியலையே. அப்பா டேய் எங்கடா மட்டன் சூப்பு? ஐயா செல்லுதுர ஐயாவும் குமுதாவும் வராங்க. அந்த துரோகிங்க எதுக்குடா என்ன பாக்க இங்க வராங்க? டேய் அவங்க ரெண்டு பேரும் உள்ள விட வேண்டாம்னு நான் சொன்னேன், கீழே போய் சொல்லுப்போ. ஐயா நீங்க மயக்கத்துல இருக்கீங்க, அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. நீங்க நிஜமாவே மயக்கத்துல இருக்கிற மாதிரி நடிக்கணும், அப்பதான் அவங்க நம்புவாங்க. ஆமாண்டா அதுவும் கரெக்ட் தான்டா. இந்த விஷயம் பெரிய எனக்கு தெரிஞ்சது. பொன்னேரியாரின் புது நாடகம்னு பத்திரிகையில பேட்டி கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. தலை கழிச்சிருக்கா? நல்லா வாரி விட்ட மாதிரி இருக்கு, தலையை கழிச்சு விடுங்க. ஏன்னா இப்ப நீங்க பேசுனதான் அதே சொல்லி. டேய் இந்த பொன்னேரியார் என்னைக்குமே கெட்டப் தாண்டா, யாருக்கும் செஞ்சு கொடுக்க மாட்டான். குமுதா வரல, அதனால அப்படி இருக்கு. போத்து சீக்கிரம் வா, சீக்கிரம் வாடா, போத்துரா. வந்துற போறாங்க, படுங்க படுங்க சீக்கிரம். இப்படி கொண்டா எடு எடு, சீக்கிரம் எடு. அத இங்க போய் டேய் பாத்துறா, மெதுவா இதான் சாக்குன அமுக்குறான் பாரு. வேர்க்குதுரா, விசுறா. நடிக்க சொல்லியா குடுக்கணும்? நீ கிடையாது, உன் தலைவர் சாங்கமா நடிக்காத. இப்படி உங்க அமைச்சர் எழுந்ததும் நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு போனோம்னு சொல்லு. முடிஞ்சா பெரிய நனுக்கு ஒரு போன் பண்ண சொல்லு, நாங்க கிளம்புறோம். நம்ம வர சொல்ல குட்டி அண்ணனே இட்டாந்து இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் அவரும் இவரும் ஜிகிரி தோஸ்தா இருந்துக்கிறாங்கல்ல. என்ன செய்யறது குமுதா, காலம் ஒரு நல்ல நட்பை பிரிச்சிருச்சே. எல்லாம் சரிதான், சரி வா போலாம். நீ என்னது ஏன் வாயே பத்துனீங்க விசிறு? ஐயா போயிட்டாங்க, ஏந்திரிங்க ஏந்திரிங்க. எவ்வளவு நேரம்டா இந்த மூக்குல வச்சிட்டு படுத்துருக்கிறது? அப்படியே பேக்ல வாங்க 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 வாங்க. பெட்ஷீட் வர போது இன்னும் நீங்க போலையா? டேய் பிட்டு சே சிட்டு, போயிட்டாங்களா? போய் பாடுறா போ, இந்த பாக்குற போய் பாடுறா போ. என்ன இவன் வாய திறக்க மாட்டேங்கிறான். இவன் கையில இருந்து விஷயத்தை வாங்கிறதுக்குள்ள படா பேஜராகுது. தலைவர் கையாச்சும் சொல்வானா தெரியலையே. தலைவர் வர்றாரு. அவனை கொண்டாந்துட்டீங்களா? பின்பக்கமா வெயிட் பண்ண சொல்லிருக்கேன். என்ன சொல்றான்? வாயே திறக்க மாட்டேங்கிறான் தலைவரே. நீங்க வந்து கேட்டாதான் சொல்வானா. ஒன்னாலே அவனை பேச வைக்க முடியலையா? ஷேம் ஷேம். கோமலி மாறிக்கிறான் தம்மா துண்டு பையன். இவன் போய் களத்தூர் கனகராச கொண்டிருப்பானான்னு சந்தேகமா இருக்குது தலைவர. ஆளை பார்த்து எடை போட்டுற கூடாது குமுதா. உங்க சிஎம் காமன் மேன் இருக்காரு, அவரும்தான் பாக்குறதுக்கு ஏதோ காலேஜ் ப்ரொஃபஸர் மாதிரி இருக்காரு. ஆனா அவரால் சிந்தின ரத்தம் எவ்வளவு, செத்தவங்க எவ்வளவு பேரு. பொன்னேரியா இருக்கானே, அவனும் பெரிய சூரன்தான். இருந்தாலும் அவனை சும்மா ஒரு பூ மாதிரி அவர் அப்படியே கிள்ளி தூர தூக்கி போட்டுல. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா கரெக்டா தான் இருக்குது தலைவரே. வாங்க போய் பாப்போம். தலைவரே
அணி, இதெல்லாம் பெரிய எனக்கு பிடிக்காது. எந்திரி. முடியாது. எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு ஏண்டா ஆளுக்கு ஆள் டைவடிச்சு காலில் விழுறீங்க? பணி, எழுந்துரு. என்ன ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க தலைவரே, அப்போதான் நான் எழுந்திருப்பேன். ஐயோ, இந்த காட்சியை பார்க்கறதுக்கு நம்ம குட்டியான குத்து வைக்கலையே. இதுவரைக்கும் உன்னை ஒன்றும் பண்ணுறதா எனக்கு எண்ணம் இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்திருந்த என்ன வேணுனாலும் பண்ணுவேன். எழுந்துடா. ஹே, உன்னை பார்த்தா என்னால் நம்ப முடியலடா. உண்மையிலேயே நீ தான் கனகராஜ கொலை செஞ்சியா, இல்லை வேற யாராவது கொலை செஞ்சு அவங்களுக்கு பதிலாக நீ போய் போலீஸை சரண் அடைஞ்சிட்டியா? நான் தாயா பண்ண? என்னடா சொல்ற, சத்தமா சொல்ற. நான் தாயா பண்ண? இவனா சரணடையில என்ன, போலீஸ் தான் இவனை தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. காமெடி பண்றியா? குட்டிக்கு பதிலாவா? பொலிட்டிக்கல் மர்டர்ஸ்ல போலீஸ் எப்படி விசாரணை பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. மணி, உனக்கும் களத்தூர் கனகராஜுக்கும் அப்படி என்ன பகை? பெருசா பகை ஒன்றும் இல்லையா, ஒருத்தர் பணம் கொடுத்து செய்ய சொன்னாரு, செஞ்ச. பாத்தீங்களா தலைவர, இப்பதான் உண்மை வெளில வருது. யார் தம்பி உனக்கு பணம் கொடுத்தது? மலர்கொடியா? மலர்கொடியாக்கா அந்த மாதிரிலாம் இல்ல, இது வேற ஒருத்தர். ஓஹோ, மலர்கொடியாக்கா உனக்கு நல்லா தெரியுமா? உனக்கு பணம் கொடுத்து கனகராஜ கொலை சொன்னது யாரு?